ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ ಬಹುಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாத பலன்கள் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் மார்ச் 14ஆம் தேதி வரை உள்ள மாத பலன்களில் தமிழ் மாத பலன்களை இப்போ பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் சொல்லணும், அதாவது பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் மார்ச் 2-3ஆம் தேதி வரை 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறது. இந்த 5 கிரக சேர்க்கையிலையும் இந்த ஜீவகாரகன்னு சொல்லுவோம், அந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு காரகன், எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி, சந்திரனுடைய இணைவு இல்லாமல் அந்த ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது பார்க்கல, இந்த 5 நாட்களில் சந்திரனுடைய இணைவு மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறது. மகர ராசியில் கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மகர ராசியை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இடங்கள், அந்த இடங்களில் அதிகமான வெப்ப தாக்கங்களும் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இயற்கை சீற்றங்களும் நிலச்சரிவுகளும் அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், மழை பேரான வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னால், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சொல்லணும்னா வைரஸ் வேக்சின் மியூட்டேஷன் ரிப்பீட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு புது விதமான வைரஸ் மறுபடியும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும் 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு அப்புறம் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில், அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து எடுத்துட்டோம்னா 4ஆம் இடத்துல போய் உட்காரு. ஸோ வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் ஏற்பட போகிறது, நல்ல பொருளாதார ஏற்றம் கொடுக்கும். ஏன்னா 4, 8, 12 பாவங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வேலை செய்யும்னு சொல்லுவோம். அதனால் மிக முக்கியமான விஷயங்கள் தண்ட செலவாக இருக்கலாம், ஒரு முக்கியமான செலவெல்லாம் இருக்கலாம், இல்லை ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடம், குழந்தைத்தன்மையை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடம், கலை ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடம், அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ளே இணக்கத்தை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடம், அதே மாதிரி ஒரு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணக்கூடிய காதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் 5ஆம் இடம். இந்த மாதிரி இந்த இடத்தை இவ்வளோ தடவை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது சூரியன் குரு புதனுடைய சேர்க்கை ஏற்பட உள்ளது, பெரிய அளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடியது. லக்னம் 5-9 கூடிய பாவங்கள் செயல்படும், பெரிய லாபம் முன்னேற்றம் உங்களுக்கு நடக்கும், உங்கள் மனைவிக்கு நடக்கும், உங்கள் கணவருக்கு நடக்கும், உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நடக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், உங்கள் குழந்தை பிராப்தம் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இருக்கிறது. கண்டிப்பாக கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் நிச்சயமாக நடைபெறக்கூடிய நல்ல ஒரு அம்சமாக இந்த மாதம் இருக்கப்படுது. இந்த மாதத்தில் மாணவ மாணவிகள் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். பெண்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஆண்கள் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரலாம், ஒரு பெரிய பதவி வரக்கூடிய ஒரு கன்சல்டன்சி ஆடிட்டிங் மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்ற காலமாகவே கருதப்படுகிறது. துளாராசி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருள் அம்சம் இந்த உங்களுடைய வீட்டுக்கு வாங்குவீங்க. ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் செய்யக்கூடிய வகையில் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்காக விசா நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் அப்படின்னு பார்க்கறது தர்மங்கள் அதிகமாக செய்கிறதுனால 100-65% ரொம்பவே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி பவன் த்ரோணகுண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.